வயது முதிர்வதை குறைக்க கெமிக்கல் காக்டெயில் என்ற மாத்திரையை ஹார்வர்ட் மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இளமை என்பது ஒருவருக்கும் நிரந்தரம் அல்ல, அனைவருக்கும் ஒரு நாள் வயதாகும். ஆகவே வயது அதிகரிப்பதையும் முதுமை அடைவதையும் யாராலும் தடுக்க முடியாது, அதுவே இயற்கையின் படைப்பு. தங்களுடைய வயதை இளமையாக காட்டிக்கொள்ள ஆண் பெண் என இருபுருமே பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய இளமைக்காக என்ன முயற்சி வேண்டுமானாலும் எடுக்க தயாராக இருப்பார்கள். இந்நிலையில் இதற்கெல்லாம் தீர்வாக அமெரிக்க ஹார்வர்ட் மருத்துவ பள்ளி ஆராய்ச்சியாளர்கள் மருந்து ஒன்று கண்டுபிடித்துள்ளனர். அதாவது வயதினை ஒரே வாரத்தில் குறைக்க கெமிக்கல் காக்டெயில் என்ற மாத்திரையை கண்டுபிடித்துள்ளனர். உடல் மற்றும் மனநல கோளாறுகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படும் 5 முதல் 7 மருந்துகளை சேர்த்து இந்த ரசாயன மாத்திரையை தயாரித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். இதற்காக சுமார் 3 ஆண்டுகளாக எலிகள் மற்றும் குரங்குகளுக்கும் இந்த ரசாயன மருந்தை கொடுத்து பரிசோதித்துள்ளனர். இதன் மூலம் வயதாவதை குறைத்து மனித செயல்களை புதுப்பிக்கக்கூடிய மூலக்கூறுகளை கண்டறிந்துள்ளனர். இதுகுறித்து ட்விட்டரில் பகிர்ந்துள்ள டேவிட் சிங்க்ளர் என்ற ஹார்வர்ட் ஆராய்ச்சியாளர், கரு மரபணுக்களை மரபணு சிகிச்சையை மாற்றி பயன்படுத்துவதன் மூலம் வயதை குறைக்க முடியும் என்பதை நாங்கள் முன்பே நிரூபித்துள்ளோம் என்றும், தற்போது ரசாயன காக்டெயில் மூலம் அது சாத்தியம் அடைந்துள்ளது என்றார். மேலும் இது மலிவு விலையில் முழு உடல் புத்துணர்ச்சிக்கான ஒரு படி என்று குறிப்பிட்டுள்ளார். இதனால் கெமிக்கல் காக்டெயில் மாத்திரையை இளமையின் ஊற்று மாத்திரை என்று ஆராய்ச்சியாளர்கள் அழைக்கின்றனர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.